அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக் தினை தமிழ். நீங்க நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹோண்டா ஹார்னட் 2.0 அப்படின்ற ஒரு பைக்கும், டிவிஎஸ் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V அப்படின்ற பைக்கும் உள்ள கம்பேரிசன் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா பாங்க பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V அப்படின்ற ஒரு பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி, இல்ல ஹார்னட் 2.0 அப்படின்ற ஒரு பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி, இந்த இரண்டு பைக்குமே பாத்தீங்கன்னா அந்தந்த நிறுவனத்தை பொறுத்துல வந்து ஒரு ஃபேமஸான பைக் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுல டிவிஎஸோட அப்பாச்சி 164V அப்படின்ற ஒரு பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிவிஎஸ்லயே வந்து ஒரு 160 செக்மெண்ட்ல பெஸ்ட் செல்லிங் பைக்காவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பைக்கான ஃபேன் பேஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னாலும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து ஹோண்டாவோட ஹார்னட் 2.0 அப்படின்ற பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பைக்கை பாத்தீங்கன்னா சமீபத்தில் தான் வந்து BS6 வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக் லான்ச் ஆனப்பே வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே வந்து நல்ல வரவேற்பு இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பைக்ல வந்து BS6 இன்ஜின் மட்டும் அப்டேட் பண்ணல, டோட்டலா இன்ஜினே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில வந்து இந்த வண்டியோட ஃபேன் பேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்பாச்சி ஆர்டிஆர் 164V அப்படின்ற பைக் கம்பேர் பண்ணும்போது ஹோண்டா ஹார்னட் 2.0 அப்படின்ற பைக்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் வந்து இன்ஜின் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஹார்னட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட கூலிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது அப்பாச்சி 164V அப்படின்ற பைக்ல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூலிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதே ஹோண்டா ஹார்னட் 2.0 அப்படின்ற பைக்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூலிங் வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல கூலிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்னட் கம்பேர் பண்ணும்போது அப்பாச்சியில் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட பீச் மற்றும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பாச்சி 164V அப்படின்ற பைக்ல வந்து 16.2 BHP கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 14.2 NM டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஹோண்டா ஹார்னட் 2.0 அப்படின்ற ஒரு பைக்ல பார்த்தோம் அப்படின்னா பிஹெச்பி பொறுத்தவரை வந்து 17.2 BHP கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 16.1 NM டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பீச் மற்றும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பாச்சி 164V அப்படின்ற பைக் கம்பேர் பண்ணும்போது ஹார்னட் 2.0 அப்படின்ற பைக்ல வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் நம்ம ஹோண்டா ஹார்னட்ல வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த வண்டியோட ஃபியூல் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டியுமே வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். அடுத்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் இரண்டு வண்டியிலுமே வந்து 5 கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட வீல் மற்றும் டயர் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டியிலுமே வந்து 17 இன்ச் அலாயில் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். அடுத்த வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது அப்பாச்சி 164V அப்படின்ற பைக்கில் வந்து ஃப்ரண்ட் வீலர் டிஸ்க் பிரேக்கும் ரியர் வீலர் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரண்டு வெளியுமே அந்த டிஸ்க் பிரேக் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஹோண்டா ஹார்னட் 2.0 அப்படின்ற ஒரு பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வேலையுமே வந்து டிஸ்பிளேக் வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது அப்பாச்சி 164V அப்படின்ற பைக்ல வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மகிட்ட பட்ஜெட் கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரண்ட் வீல டிஸ்க் ரியர் வீல ட்ரம் பிரேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கிங் வந்து அப்பாச்சி 164V அப்படின்ற பைக்ல வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அப்பாச்சி 164V அப்படின்ற பைக்ல வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோப்பிக்கும் ரியர் வீல பாத்தீங்கன்னா மோனோஷேக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஹார்னட் 2.0 அப்படின்ற பைக்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல வந்து அப்சிடன் டெலஸ்கோப்பிக்கும் ரியர் வீல பாத்தீங்க அப்படின்னா மோனோஷேக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் ஹார்னட் 2.0 அப்படின்ற பைக்ல நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெயிலைட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இரண்டு வண்டியுமே பாத்தீங்கன்னா எலி லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட இன்ஸ்ட் கஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டியுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் மட்டும் ஓடமிட்டு டேக் மட்டும் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது அப்பாச்சி 164V அப்படின்ற பைக்ல 120 to 125 km/h வரையுமே நம்ம டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். இதே வந்து ஹோண்டா ஹார்னட் 2.0 அப்படின்ற பைக்ல பாத்தீங்க அப்படின்னா 130 to 135 km/h வரையுமே வந்து நீங்க டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். இல்ல டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஹோண்டா ஹார்னட் 2.0 அப்படின்ற பைக்ல வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V அப்படின்ற பைக்ல வந்து 45 to 50 km/h நம்ம மைலேஜ் எதிர்பார்க்கலாம். இதே ஹோண்டா ஹார்னட் 2.0 அப்படின்ற பைக்ல பாத்தீங்கன்னா 40 to 45 km/h வரையும் தான் வந்து மைலேஜ் வந்து எதிர்பார்க்க முடியும். அந்த வகையில் மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V அப்படின்ற பைக்ல வந்து நல்லாவே கிடைக்குது. அடுத்த வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V அப்படின்ற பைக்கோட விலை வந்து சென்னையோட ஆன்ரோட் பிரைஸ்க்கு 130,000 to 135,000 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது. இதே ஹோண்டா ஹார்னட் 2.0 அப்படின்ற பைக் எடுத்துட்டீங்க அப்படின்னா சென்னையோட ஆன்ரோட் பிரைஸ்க்கு வந்து 150,000 to 155,000 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது. இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V அப்படின்ற பைக்ல வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து இந்த இரண்டு பைக்ல வந்து எந்த பைக் வாங்கலாம், எது சிறந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை வந்து இந்த இரண்டு பைக்குமே வந்து ஒரு சிறந்த பைக் தான். ஆனால் இதில் எது வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களை தேவை பொறுத்தும் விருப்பத்தை பொறுத்தும் தான் இருக்கு அப்படின்னே சொல்லுவேன். உதாரணத்தில் வாங்குற பைக் வந்து டிவிஎஸோட அப்பாச்சி பைக்காக இருக்கணும், கூலிங் சிஸ்டம் வந்து ஆயில் குளிஞ்சாக இருக்கும், வண்டியோட மைலேஜ் வந்து ஓரளவுக்கு நல்லா கிடைக்கணும், விலையும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V அப்படின்ற பைக் வந்து தேர்வு செய்யலாம். இல்லை நான் வாங்குற பைக் வந்து ஹோண்டால ஹார்னட் பைக்காக இருக்கணும், அந்த வண்டியில் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா கிடைக்கணும், சஸ்பென்ஷன் வந்து அப்சிடன் டெலஸ்கோபி கொடுத்துருக்கணும், விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ ஹோண்டாவோட ஹார்னட் 2.0 அப்படின்ற பைக் வந்து தேர்வு செய்யலாம். உங்களுக்கு இதால் வந்து ஒரு பயனுள்ள தோலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் இதே போட்டு பல தோல் அதை நம்ம தமிழ் தெரிஞ்சுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.